வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அழகிரி அவர்கள் திடீரென்று பதவியிலிருந்து விலகிவிட்டார் என்றும், அந்த பதவிக்கு திருச்சி வேலுச்சாமி அவர்களை பரிந்துரைத்திருக்கிறார்கள், இல்லை தற்காலிக தலைவராக அவரை நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் சில ஊடகங்களில் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இவை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈழ ஆதரவை மையப்படுத்தி அல்லது ஈழம் அமைய வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் மிக தீவிரமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் உணர்வாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்வான செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திருச்சி வேலுச்சாமி அவர்களை பொறுத்த மட்டில் ஈழம் அமைய வேண்டும் என்பதில் அழுத்தமாக பதிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்று தமிழ் தேசியம் பேசுகின்ற பலர் எடுத்து வைத்த பொழுதும், மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்பதை இன்று வரை அழுத்தமாக பதிவிட்டுக் கொண்டு இருப்பதில் மிக முக்கியமானவர்கள் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் ஒருவர். ஜெர்மனியில் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அவர் பல காணொலிகளில் அழுத்தமாக குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம், மேதகு பிரபாகரன் அவர்களுடன் மெய்ப்பாதுகாப்பாளராக இருந்த ஒருவரை அவர் ஜெர்மனியில் சந்தித்ததாகவும், அவர் தம்பி நலமுடன் தான் இருக்கிறார் என்று குறிப்பிட்டதாகவும் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பல வலையொலிகளில் அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல ஈழம் அமைய வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக அழுத்தமான ஒரு தெளிவான துல்லியமான நோக்கோடு பயணிக்கக்கூடியவர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் ஒட்டுமொத்த விசாரணைகளும் விடுதலை புலி இயக்கத்தை மையப்படுத்தி திருப்பி விடப்பட்டிருந்த சூழலிலும், விடுதலை புலி இயக்கத்தை மையப்படுத்தியவர்கள்தான் இதை செய்தார்கள் என்கின்ற ஒரு ஆதாரங்கள் வைக்கப்பட்டு அவர்கள் மீது தண்டனைகள் கொடுக்கப்பட்ட அந்த சூழலிலும், உருவாக்கப்பட்டது அனைத்துமே பொய் ஆதாரங்கள், ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்ததில் மிக முக்கியமாக இருந்தது இந்தியாவை சார்ந்த இரண்டு பேர்கள் என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக பதிவிட்டவர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். அவர்களை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவே எடுத்து வைத்தவர் அவர். அவர் குறிப்பிட்ட கருத்துகளின் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை நடந்திருக்க வேண்டும் என்கின்ற ஐயப்பாடுகள் இன்றும் பலருடைய மனதிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. விடுதலை புலி இயக்கம் அந்த கொலையில் அவர்கள் மாட்டி வைக்கப்பட்டார்கள் என்கின்றதுதான் தற்பொழுது அவர் வைக்கக்கூடிய கருத்து. அதைத்தான் பெரும்பாலானவர்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவராக தற்காலிகமாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார், ஒரு ஈழ ஆதரவாளரை காங்கிரஸ் ஏற்றிருக்கிறது என்று நம்மால் உணர முடிகிறது. காரணம், செய்த வினைக்கு அவர்கள் ஒருவேளை அதற்கான ஒரு பிரதிபலனை செய்ய நினைக்கிறார்களா என்கின்ற எண்ணம் எழும்ப தொடங்கி இருக்கிறது. அல்லது திருச்சி வேலுச்சாமி குறிப்பிட்டது போல, ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்திற்கும் விடுதலை புலி இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை காலம் கடந்து காங்கிரஸ் பேரியக்கம் உணரத் தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற எண்ணமும் மேலெழும்ப தொடங்கி இருக்கின்றன. இந்த வேளையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் நடிகர் எஸ் பி சேகருக்கும் இடையே கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றன. பிராமணர்களை ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒதுக்கிவிட்டது, ஒதுக்குவதற்கான வேலையை அண்ணாமலை அவர்கள் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை எஸ் வி சேகர் வைக்கிறார். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அடையாளம் ஒரு உயர்ஜாதியினரின் அடையாளமாக இருந்தது. அதை மாற்றி அனைவருடைய அடையாளம், அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் இந்த கட்சியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் நான் செயல்படுகிறேன் என்ற கருத்தை அவர் எடுத்து வைக்கிறார். தற்பொழுது எஸ் பி சேகருக்கும் அவருக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முட்டல் மோதல்களில்
எஸ் பி சேகர் அவர்கள் பிராமணர்களுக்காக தனி கட்சி தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார். இவைகள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. ஒருபுறம் எஸ் வி சேகர் அவர்கள் அண்ணாமலையை பார்த்து, நீங்கள் என்னை நீக்க முடியும் என்றால் கட்சியில் இருந்து நீக்கிவிடுங்கள் என்ற கருத்தை பதிவிட்டுக் கொண்டு இருக்கிறார். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய வேளையில், இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்தில் உயர் பதவியில் அவர் இப்பொழுது இருக்கிறார். அவர் திமுகவின் பேச்சாளர் ஒருவன் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் அவர் செயல்படுவதாக இப்பொழுது தொலைக்காட்சிகளுக்கு அவர் பேட்டிகளை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற அந்த திமுகவின் பேச்சாளர் பெண்களை மிக கொச்சையாக பேசுகிறார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி மிக கடுமையான விமர்சனங்களை குஷ்பு அவர்கள் இப்பொழுது வைத்து அவர் மீது தேசிய மகளிர் ஆணையத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கருத்தை அழுத்தமாகவே பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார். இவைகள் பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டி தமிழகத்தில் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்திருக்கிறது ஒருபுறம், இன்னொரு புறம் திமுக தமிழக அரசு மூன்று பேர்களை, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூன்று பேரை கைது செய்திருக்கிறது. எனவே அரசியல் போட்டிகள் இப்பொழுது தமிழகத்திலே வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற அந்த காலகட்டம் வரை இந்த பரபரப்பு இருக்கும் என்றுதான் நம்ப முடிகிறது. ஆனால் இந்த சூழலில் ஈழம் சார்ந்த விடயங்களில் அல்லது தமிழர்களுக்கான நகர்வுகளை குறித்து பேச வேண்டிய இந்த நிமிடங்களில் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த கட்சிகள் அதற்கான முனைப்புகளை காட்ட தொடங்கி இருக்கிறதா என்றால் கேள்வி கணக்கிலாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. காரணம், இன்றைய சூழலில் ரணில் விக்ரமசிங்கேயை மையப்படுத்தி தமிழர்களுக்கான ஒரு தீர்வு எழுதப்பட இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை சிங்கள அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அவர்கள் உருவாக்க இருக்கக்கூடிய அந்த தீர்வு உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நலம் பயக்கக்கூடிய விடயமா இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது அதற்கான பதிலை கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை, அல்லது தமிழர்களுக்காக பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான தகுதியான தலைவர்களும் இல்லை. எனவே ஒரு மூன்றாவது நாடு இதில் தலையிட்டு தமிழர்கள் விடயத்தில் ஒரு பேச்சு விடயங்களை அல்லது அதற்கு தமிழர்களுக்கான தீர்வை எட்டக்கூடிய களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான கருத்து வலுவடைய தொடங்கி இருக்கிறது. எனவே இந்தியா இதற்கு தலைமையேற்று தமிழர்களுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய முடிவை சிங்கள ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு ஈழச் சொந்தங்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய அரசை வற்புறுத்த வேண்டிய தமிழ் கட்சிகள் அதற்கான களங்களை நோக்கி செல்கின்றதா என்றால் இல்லை. காரணம், அவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் இப்பொழுது சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த அரசியலில் இருந்து அவர்கள் விடுபட்டு வருவதற்கான சூழல் இனி பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்புதான் நடைபெறும் என்பதுதான் கணிப்பு. இந்த சூழலில்தான் நடிகர் விஜய் அவர்கள் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு அவர்கள் சார்பில் ஒரு விருது வழங்கப்பட்டது, நேற்று நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பெரும் பங்கு ஆற்றியிருந்தார் என்பதை விட நெடுநேரம் அவர் மேடையில் இருந்து அந்த மாணவர்களுக்கான விருதுகளை கொடுத்துக் கொண்டு இருந்தார் என்பது பரபரப்பு செய்தி. அந்த மேடையில் அவர் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு அரசியல் ரீதியான சில கருத்துகளையும் அவர் வைத்தார். நீங்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்களை ஆளக்கூடியவர்களை. அப்படி ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அதாவது, காசு வாங்கிவிட்டு நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்பது அவருடைய பதிவு. இந்த பதிவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். அவர் நல்ல விடயத்தை தானே விஜய் சொல்லியிருக்கிறார் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். எனவே விஜய் ஒருவேளை அரசியல் பிரவேசம் செய்து விடுவாரா என்கின்ற பயம் ஒருபுறம் தமிழ் கட்சிகளிடம் எழும்பி இருக்கின்றன. எனவே அவர்கள் அதை சார்ந்த கருத்துக்களை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழலில் தமிழர்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள்
அவர்களுக்கான விடியலை நோக்கிய ஒரு களம் உருவாக வேண்டும் என்கின்ற தேடல் தமிழ் தலைவர்களிடம் உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் பரவலாக எல்லோரிடமும் எழும்பி இருக்கிறது. பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் இல்லை என்கின்ற கருத்துகளுக்கெல்லாம் இப்பொழுது இவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகள் எழவில்லை. ஆனால் தமிழர்கள் விடயத்தில் ஒரு தீர்வை எழுதுவதற்காவது இவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் இப்பொழுது மேலெழும்பி இருக்கிறது. நன்றியுடன், உங்கள் இன்பம்.